ஃபுல் ஃபேமிலிக்கு நான் ஷாப் பண்ணி முடிச்சிட்டேன். நீங்களும் வந்து இந்த டிஸ்கவுண்ட்ஸ் அவேல் பண்ணுங்க. பியூர் காஞ்சிபுரம் சோ எனக்கு ரொம்ப பிடிச்சது. வீரவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்து. எனக்கும் யூடியூப் காரனுக்கும் பாஜாக்காக்கும் 7.5 பொருத்தமா இருக்கு. எனக்கு உள்ளபடி யூடியூப் காரங்க மேல பெரிய மரியாதை. ஆனா அண்ணாமலை மாதிரி சொல்ல மாட்டேன். 40,000 ரூபாய் கேமரா வச்சு உங்களுக்கு மதிக்க மாட்டேன்டான்னு அண்ணாமலை சொன்னார் தெரியுமா? அப்புறம் நாங்க சொல்ல மாட்டோம். ஒரு பொங்கல் விழால யூடியூப் எடுத்து பாண்டே பேசியிருக்கிறார். பேசுற பாண்டே அரசியல் கருத்து பேசியிருக்கலாம், திமுகவுக்கு அவருக்குள்ள வித்தியாசம் பேசியிருக்கலாம், இல்ல திராவிட இயக்கத்துக்கும் சனாதன இயக்கத்துக்குள்ள வேறுபாடு பேசியிருக்கலாம். பேசுற பாண்டே என்ன சொல்லுக்கா தெரியுமா? கலைஞரின் பூர்வீக குடிகள் கோயில்ல வந்து பிபி வாசித்த புண்ணியம்னா இன்னைக்கு அவங்க குடும்ப நாடாளுதுன்னு பேசியிருக்கிறாரு. இந்த தைரியம், இந்த துணிச்சல் பாண்டேக்கு எப்படி வந்தது? இதே ஜாதி பெருமையை, குலப்பெருமையை, பரம்பரையை பார்த்து, ஜெயலலிதா பரம்பரையை பார்த்து பாண்டே பேசுவாரா? மேடையில பேசுற திமுக பேச்சாலும் நாகரிகத்தோட பேசணும். சைதை சாதிக்கு இப்படி பேசக்கூடாதுன்னு சொல்றேன். அந்த நாகரிகத்துக்கு பிறந்தவன்லாம் கேக்குறேன், பாண்டே எப்படி பேசிருக்கிறாரு? பாண்டே பத்தி யாராவது கேள்வி கேட்டாங்களா? சரி, உங்க வாதத்துக்கே வருவோம். பாண்டே அவர்களே, கலைஞருடைய பரம்பரை கோயில்ல திருப்பணி பண்ணதாலதான் இன்னைக்கு இந்த அதிகாரத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னா, அந்த குடும்பத்தை விட உங்க பரம்பரையை சார்ந்தவங்க கோயிலே இருக்கிறாங்களே, ஆனா இன்னும் மாத்தவங்களால தமிழ்நாட்டுல கவுன்சிலர் கூட ஆக முடியல, ஏன் தான் கேட்க தோணுது? குறிப்பா திமுக பேச்சாளரை பொறுத்தவரையில் கலைஞரை, கலைஞர் குடும்பத்தை எவன் விமர்சனம் செய்கிறானோ அவனை நிர்வாணமாக்கி ஓட விடுவதுதான் ஒவ்வொரு பேச்சாளருடைய வேலை. அதை நான் செய்வேன். நான் பேச வந்தது மரியாதைக்குரிய மேதகு ஆளுநர். இதை விட கொடுமைன்னா தெரியுமா? நான் ராஜன் கூட்டத்துக்கு வரேன், முதல் 4 யூடியூப் காரன் போன் பண்ணலாம். அண்ணா நீங்க வரீங்களா போஸ்டர்ல பேர் பார்த்துட்டு? இப்ப எனக்கும் யூடியூப் காரனுக்கும் பாஜகவுக்கும் 7.5 பொருத்தமா இருக்கு. வெச்சு செய்யறனான்னு அவன் சொல்றானா, நான் வச்சு செய்யறனான்னு தெரியல. உடனே 4 யூடியூப் காரன் வந்திருக்காங்க. அண்ணா இன்னைக்கு கொஞ்சம் ஒரு கை பார்த்துடலான்ட்டு. எனக்கு உள்ளபடி யூடியூப் காரங்க மேல பெரிய மரியாதை. இன்னைக்கு ஒரு சமூக வலைத்தளத்தின் ஊடகமாக இருந்து நாட்டு மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை, தேவைகளை, கருத்துக்களை கீழ்மட்டம் கொண்டு போய் சேர்க்கிற பெருமை யூடியூப் சேனலுக்கு உண்டு. நாங்கள் மறுக்கவில்லை. ஆனா அண்ணாமலை மாதிரி சொல்ல மாட்டேன். 40,000 ரூபாய் கேமரா வச்சுட்டு உங்களுக்கு எல்லாம் மதிக்க மாட்டேன்டான்னு அண்ணாமலை சொன்னார் தெரியுமா? அப்புறம் நாங்கள் சொல்ல மாட்டோம். நாங்கள் கருத்தை மதிக்க கூடியவர்கள். மாட்டாந்தோட்டு மல்லியும் வணக்கம் என்று அண்ணா சொன்னார். மாற்று இயக்கத்தையும் மாற்று கருத்தையும் மதிக்கக்கூடிய ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். உதாரணம் வேண்டுமா? நாசமா போன பாண்டை வீட்டுக்கு கலைஞருடைய பையன் போடும். என்ன சொல்லுங்க தெரியுமா? கலைஞரின் பூர்வீக குடிகள் கோயில்ல வந்து பிபி வாசித்த புண்ணியம் இன்னைக்கு அவங்க குடும்ப நாடாளுதுன்னு பேசியிருக்கிறார். பாண்டே அவர்களே, அப்படி பேசலாமா? இது நாகரிகமா? இது சபை நாகரிகமா? சபையின் மரியாதையை நான் இன்னும் திருப்பி கேட்கிறேன். மேடையில பேசுற திமுக பேச்சாலும் நாகரிகத்தோட பேசணும். சைதை சாதிக்கு இப்படி பேசக்கூடாதுன்னு சொல்றேன். அந்த நாகரிகத்துக்கு பிறந்தவன்லாம் கேட்கிறேன், பாண்டே எப்படி பேசிருக்கிறாரு? பாண்டே பத்தி யாராவது கேள்வி கேட்டாங்களா? கலைஞர் குடும்பத்தை, கலைஞர் பரம்பரையை ஒருத்தர் மேடையில வச்சு இழிவுபடுத்துறா, அது யூடியூப் சேனல்ல காட்டுறா. இது நடந்தது மகாராஷ்டிரிலயோ பீகாரில தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது. இந்த தைரியம், இந்த துணிச்சல் பாண்டேக்கு எப்படி வந்தது? இதே ஜாதி பெருமையை, குலப்பெருமையை, பரம்பரையை பார்த்து, ஜெயலலிதா பரம்பரையை பார்த்து பாண்டே பேசுவாரா? இதே பாண்டே பாட்டாக்கரை பத்தி பேச முடியுமா? இதே பாண்டே மோடியின் குலப்பெருமையை பேசுவாரா? இதே பாண்டே அண்ணாமலையின் பரம்பரையை பத்தி பேசுவாரா? ஆனால் தமிழை இழுச்ச வாய நினைச்சுக்கிட்டு சொல்றார், கலைஞரின் பரம்பரை கோயில் குடும்ப கோயில பணியாற்றிய காரணத்தினால் அவருக்கு இப்பொழுது சுகபோகம் கிடைத்திருக்கிறது. நான் ரொம்ப இறங்கி பேசலாம்னு பாக்குறேன், ஆனால் சில கட்டுப்பாட்டோட சொல்றேன். சரி, உங்க வாதத்துக்கே வருவோம். பாண்டி அவர்களே, கலைஞருடைய பரம்பரை கோயில திருப்பணி பண்ணதாலதான் இன்னைக்கு இந்த அதிகாரத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னா, அந்த குடும்பத்தை விட உங்க பரம்பரையை சார்ந்தவங்க கோயிலே இருக்கிறாங்களே, ஆனா இன்னும் மாத்தவங்களால தமிழ்நாட்டுல கவுன்சிலர் கூட ஆக முடியல, ஏன் தான் கேட்க தோணுது? சப்ஜெக்ட் வந்துட்டோமா? இவனுக்கு எல்லாம் இப்படிதான் பதில் சொல்லணும். இன்னும் ஓபனா சொல்றேன், கேட்டுக்கோ. எங்களை பொறுத்தவரையில், குறிப்பா திமுக பேச்சாளரை பொறுத்தவரையில், கலைஞரை, கலைஞர் குடும்பத்தை எவன் விமர்சனம் செய்கிறானோ அவனை நிர்வாணமாக்கி ஓட விடுவதுதான் ஒவ்வொரு பேச்சாளருடைய வேலை. அதை நான் செய்வேன். அது நீ என்ன திகார் ஜெயில போட்டாலும் சரி, தூக்குல போட்டாலும் சரி, செத்தாலும் திமுக காரண சாமனை தவிர உங்களை மாறி 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 பேசுறாங்க. பேச என்ன கதை அழைக்கிறீங்க?
ஒருத்தர் வருவாரா அங்கே இருந்து இது நம்ம தலைவர் டென்ஷன் ஆகிட்டார். நம்ம தலைவர் போய் எவனோ சொல்கிறான் தமிழ்நாடு இன்னைக்கு குனிஞ்சிட்டாங்களே, இன்னைக்கு நான் அப்படி பேசவே இல்லைன்னு சொல்லிட்டாங்களே, ஏன் வெச்ச ஆப்பு அப்படி அவரே தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு நிலைமை மாறி இருக்கு. யோசிச்சு பார்க்கணும். இன்னும் வெது பதிரங்கமாக சொல்கிறேன், எங்கள் அக்கா எல்லாம் உட்கார்ந்துருக்குறாங்க, இங்கே சாதனையெல்லாம் எங்கள் எங்கள் அண்ணன் இதோ காரப்பா கணபதி உட்கார்ந்துருக்கிறார். இதே சட்டவே மதுரவாயல் தொகுதியில் ஒருத்தர் அதிமுக எம்எல்ஏ இருந்தார், மாநகராட்சி மன்ற உறுப்பினர் இருந்தார், துணை மேயர் ஆனார், மாண்புமிகு மந்திரி ஆனார். பதிரங்கமாக சொல்கிறேன், துணை மேயராக இருந்தும் மாண்புமிகு மந்திரியாக இருந்து மதுரவாயல் தொகுதியில் பண்ணாத சாதனையை 18 மாதத்தில் செய்து காட்டிய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் காரப்பாக்க கணபதி அவர்கள். நீங்களும் மந்திரியா இருந்தீங்க, துணை மேயரா இருந்தீங்க, ஆனா இங்க இருக்கிற நொலம்பூருக்கு பாலம் கட்டினா கூட அது ராஜனும் கணபதி வந்தால்தான் முடியும் என்ற கட்டம் திமுக ஆட்சி உருவாக்கி இருக்கிறது. உங்களால முடிஞ்சுதா? திமுக உள்ளாட்சித்துறை அமைச்சர் கே நேரு கூட்டு வந்தாங்க, போன மழை 4 பேர் செத்து போயிட்டான். இந்த பிரச்சனைக்கு முடிவு வரணும். மந்திரியா இருந்தனால முடியல, துணை மேயரா இருந்தாலும் முடியல, ஆனால் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் காரப்பக்கம் கணபதி 2 மேம்பாலத்தை கொண்டு வந்திருக்கிறார். இது திமுக ஆட்சியின் சாதனை, இதான் விடியல் ஆட்சி என்றும். இதான் பாலம் தனியா தூக்கிட்டு நிக்கிது, எப்பயோ கட்டி முடிக்க வேண்டியது. அந்த பாலத்தை ஜெயலலிதா பொறாமையின் காரணமாக இந்த பாலம் கட்டினா கலைஞருக்கு பேர் வந்துருன்றக்காக அந்த பாலத்தை நிறுத்தினார். ஆனால் ஏதோ ஒன்று லேட்டா நடந்தால் லேட்டஸ்டா நடந்துன்னுவாங்க, அது நிறுத்தது நல்லதா போச்சு. ஏண்டான்னா அன்னைக்கு அந்த பாலம் கட்டி இருந்தா ஒரு வழக்கு தான் வந்திருக்கும். கலைஞர் பிளான் போட்டது ஒரு அடுக்கு, அவர் பெத்த புள்ள பிளான் போட்டிருக்கார் 2 அடுக்கு மேம்பாலம் இன்று மதுரை வாயிலை அலங்கரிக்க இருக்கிறது. திமுக அரசின் விடியல் அரசின் சாதனை யோசிக்க வேண்டாமா? நான் என்ன பண்ணல, 18 மாசம் ஆட்சிக்கு வந்து 18 மாசம் ஆட்சி நடத்தல, 10 மாசம் கொரோனா, 3 மாசம் வெள்ளம், மழை சம மழை. இன்னும் ஓப்பனா சொல்றேன், மழை வந்தது நாங்களே ஏமாந்து போயிட்டோம். போன மழை இல்ல, ஸ்மார்ட் சிட்டின்னா 5000 கோடி சென்னையில கொட்டிருக்கிறாங்க அதிமுக. சென்னையை ஸ்மார்ட் சிட்டியா மாத்தி இருக்கிறோம்னா சரி நல்லதா பண்ணிருப்பாருங்க, பார்த்தா மழை வந்த பிறகுதான் தெரிஞ்சது நாசமா போனவங்க எல்லாத்தையும் திடீர்னு போயிட்டானுங்கன்ட்டு. எங்க பார்த்தாலும் வெள்ளம், எங்க பார்த்தாலும் முட்டிக்கால் கையில தண்ணி. எங்கள் தலைவர் முதலமைச்சர் ஹெலிகாப்டர்ல சுத்தி பார்க்கல, ஏரோப்ளைன்ல சுத்தி பார்க்கல, தமிழ்நாட்டில் சென்னை மாநகரத்தில் இருக்கிற ஒவ்வொரு தெருவிலும் மழை தண்ணியில் நடந்து வந்த ஒரே முதலமைச்சர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தளபதி அவர்கள். என்ன சொன்னார்? பதிரங்கமா ஒத்துக்கிட்டார், மன்னிச்சுக்கீங்க நான் ஏமாந்துட்டேன். அவர் சொன்ன வார்த்தை, நான் ஏமாந்து விட்டேன். 10 வருஷம் அதிமுக ஆட்சியில் ஏதாவது உருப்படியா பண்ணிருப்பாங்க நினைச்சேன், ஆனால் மழை வந்தப்படிதான் தெரிகிறது எதுவுமே உருப்படியா நடக்கல, தப்பு நடந்திருக்குன்ட்டு. எனக்கு 6 மாதம் அவகாசம் கொடுங்கள், இந்த 6 மாதத்தில் அடுத்த மழைக்கு சென்னையில் தண்ணீர் தேங்காது என்று சொன்னார். சொன்னவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற தலைவர் சொன்னார், தமிழ்நாட்டில் அடுத்த மழை வந்தது தண்ணி தேங்குச்சா? இதுக்கு பேர் ஆட்சியா? 10 வருஷம் நடத்துறாங்களே அதுக்கு பேர் ஆட்சியா? யோசிக்க வேண்டாமா? என்னென்ன சொன்னமோ எல்லாத்தையும் செய்துட்டு இருக்கிறோம். இன்னும் ஓபனா சொல்றேன், ஆட்சிக்கு வந்தோம் கொரோனாக்கு 4000 தருவோம் தந்தோம், அரசாங்கத்துக்கு வந்தோம் பொங்கல் போய் தருவோம் தந்தோம். இந்த பொங்கலுக்கு யாரா கேட்டாங்களா? முதலமைச்சர் சொன்னார், பொங்கலை ரேஷன் கார்டுக்கு 1000 ரூபாயும் 1 கிலோ பச்சரிசியும் சர்க்கரையும் கரும்பும் தருவோம் கொடுத்தோம். இதே பெண்கள் காலேஜுக்கு போனா மாசம் 6000 ரூபாய், மகளிர் சுய உதவி குழு 4000 கோடி தள்ளுபடி, கூட்டுறவு சங்கத்தை நகை வச்சிருந்தா அது தள்ளுபடி. இப்படி எல்லாம் பண்ணிட்டே இருந்தாலும் எங்க அக்கா ஒண்ணுதான் திருப்பி திருப்பி கேக்குது, எல்லாம் பண்ணீங்க சரி, அந்த ரேஷன் கார்டுக்கு 1000 ரூபாய் தரணீங்களே ஒன்னும் கொடுக்கலையேன்ட்டு. அதானே கேட்குறீங்க, ரேஷன் கார்டுக்கு மாதம் மாதம் 1000 ரூபாய் தரும்ன்ட்டு. இதே தான் யூடியூப் காரணம் கேட்குறாங்க, எல்லா இடத்துலையும் கேட்குறாங்க, ஒன்றும் சொல்லுது இதெல்லாம் செய்தோம் அதெல்லாம் தெரியல, இன்னும் ரேஷன் கார்டுக்கு 1000 ரூபாய் தரலையேன்ட்டு. இன்னும் ஓப்பனாக சொல்கிற எழுதி வச்சுக்கிங்க, ரேஷன் கார்டுக்கு 1000 ரூபாய் தருவேன்னு சொன்னது வீணா போன எடப்பாடியோ நாசமாக போன பன்னீர்செல்வம் அல்ல, சொன்னது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற தலைவர் சொன்னது நிச்சயமாக செய்வார், அதில் மாற்று கருத்தே கிடையாது. யோசிக்க வேண்டாமா? எதையெல்லாம் சொன்னோமோ அதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம், சொல்லாததையும் செய்து கொண்டிருக்கிறோம். இப்ப கூட சொல்றாங்க திமுக ஆட்சி வந்திருக்கு, திராவிட இயக்க ஆட்சி வந்திருக்கு, நாடாளுமன்ற தேர்தல் எப்படி இருக்கும்,
மீண்டும் மோடி பிரதமர் ஆவாரா, யார் பிரதமர் ஆவாரன்ட்டு எங்க அண்ணன் காரப்பக்க கணபதி இருக்கிறார், எங்க அண்ணன் நொலமர் ராஜன் இருக்கிறார். அவர் வைத்துக் கொண்டு சொல்கிறேன், இந்தியாவின் அடுத்த பிரதமரை அண்ணா அறிவாலயத்தில் உட்கார்ந்திருக்கிற எங்கள் தலைவர் தான் தீர்மானிப்பார் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. இப்பயே பாஜகவுக்கு டவுசர் லூஸ் ஆயிடுச்சு. ராகுல் காந்தி நடந்து போறதை பார்த்து, இன்னைக்கு ராகுல் காந்தி நடந்து போன உடனே டெல்லியில மோடி நடந்து போறார் ஊர்கோலமா, திருப்பூரால அமித்ஷா நடந்து போறார். என்ன காரணம்? அடுத்து யார் ஆட்சிக்கு வருவார் என்று எழுதிவிட்டுக் கொள்ளுங்கள். சனாதன கர்மத்தை உடை தெரிந்து இந்தியாவில் மதச்சார்பற்ற ஆட்சியை உருவாக்குவதில் திமுகவின் பங்கு மிகப்பெரியதாக இருக்கும் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. யார கதை அளக்கிறீங்க? ஒரு பிரச்சனை, இங்க எல்லாம் பேசுறவங்க சொன்னாங்க கவர்னர் திடீர்ல இருந்து வெளியே போயிட்டார். ஏன் வெளியே போனார்? இதுக்கு முன்னாடி நடந்ததே இல்லை. கவர்னர் இருக்க போது முதலமைச்சர் மரபை மீறிட்டார். யார் சொல்றான்? அவங்க பக்கம் ஆளு சொல்றான். நாங்க சொல்றோம், ஆமா மரபை மீறினோம். ஏன் மீறினோம் தெரியுமா? எப்பொழுது என்னுடைய சுயமரியாதைக்கு இழுக்கு வருகிறதோ அங்க மரபு கிடையாது, என் தன்மானம் தான் முக்கியம். முதலமைச்சர் எழுந்து பேசினார். என்ன சொன்னார் முதல்? ஒரு கவர்னருடைய வேலை என்ன? எழுதி கொடுக்குது அரசாங்கம். நல்லா கவனிக்கணும், யூடியூப் எல்லாம் படம் எடுத்துட்டு இருக்கீங்க. அரசாங்கம் ஒரு அறிக்கையை எழுதி கொடுத்தது கவர்னர் வீட்டுக்கு அனுப்புது. ஐயா வருகிற 3ஆம் தேதி இதை தான் நீங்க சட்டமன்றம் படிக்க போறீங்கன்ட்டு கவர்னர் அறிக்கையை படிச்சு பாக்குறாரு. படிச்சு பார்த்துட்டு ஓகே கரெக்டா இருக்குன்ட்டு நான் இதை படிக்கிறேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு கையெழுத்து போடுறார். யார் கையெழுத்து போடுறா? சட்டமன்ற சபாநாயகர், கவர்னர், சட்டமன்ற செயலாளர், மாண்புமிகு முதலமைச்சர். எங்க ஒத்துக்கிட்டார்? நான் பேசுறேன், நீங்க எழுதி கொடுத்து படிக்கிறேன்ட்டு. சட்டசபைக்கு வர்றார். பேசிக்கிட்டே வந்தவர் கடைசியா 49வது பக்கத்தை படிக்காம விடுறார். உள்ள எங்க அண்ணன் காரப்பா கணபதி உட்கார்ந்து இருக்கிறார். அந்த 49வது பக்கத்துல என்ன இருந்தது? கெட்ட வார்த்தை இருந்ததா? அமித்ஷா விமர்சனம் பண்ணி இருந்தோமா? மோடியை திட்டி இருந்தோமா? மத்திய சர்க்காரை கேள்வி கேட்டோமா? அப்படி என்ன 49வது பக்கத்தில் இருந்தது? ஏன் கவர்னர் படிக்க மாட்டேன்னார்? ஏன் படிச்சே தீரும் அரசாங்கம் சொல்லுது? ஏன் இந்த சரசலப்பு? அந்த 49வது பக்கத்தில் என்ன இருந்தது? 49வது பக்கத்தில் என்ன இருந்ததுன்னா, பெருந்தலைவர் காமராஜர், பாபா சாஹிப் அம்பேத்கர், தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, டாக்டர் கலைஞர் வழியில் இந்த அரசு வீறுநடை போறும் என்று எழுதியிருந்தது. இதைத்தான் கவர்னர் படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். நான் கேட்கிறேன், பெருந்தலைவர் காமராஜர் பேருன்னா கவர்னர் கசக்குமா? பொன்னை நாடார், பொருளை நாடார், மண்ணை நாடார், அவர் தான் காமராஜர் நாடார்னு சொல்லப்பட்ட பெருந்தலைவர் காமராஜர் பெயரை சொல்ல மாட்டேன். யார் சொல்றது? கவர்னர் ரவி சொல்லுகிறார். தந்தை பெரியாரின் பெயரை சொல்ல மாட்டேன். யார் சொல்லுகிறார்? ஆளுநர் சொல்லுகிறார். மேதையெல்லாம் மேதை என்று சொன்ன அறிவாசன் அண்ணா, இந்த தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்த தமிழ்தாய் தமிழ் பெற்றெடுத்த தலைமகன் அறிஞர் அண்ணாவின் பெயரை சொல்ல மாட்டேன். யார் சொல்றார்? கவர்னர் சொல்லுகிறார். 80 ஆண்டு காலம் இந்த இனத்துக்காக வாழ்ந்த தலைவன், அவன் குடிந்து எழுதுகிற போதெல்லாம் தமிழிடம் தலைநிமிர்ந்து சொல்லப்பட்ட டாக்டர் கலைஞருடைய பெயரை சொல்ல மாட்டேன் கவர்னர் உட்கார்றாரு. நல்லா யோசிச்சு பாருங்க. டெல்லியில மோடி ஆட்சி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, அவருடைய கையால் இங்க உட்கார்ந்திருக்கிறார், கவர்னரா உட்கார்ந்திருக்கிறார். வேற எந்த முதலமைச்சராக இருந்தாலும், குறிப்பாக ஓபிஎஸ் ஆக இருந்திருந்தால், இபிஎஸ் ஆக இருந்தால் என்ன பண்ணிருப்பாங்க? ஐயா சாமி நீ படிச்சா என்ன, படிக்கலாம் என்ன, நீ சொல்றத அப்படியே ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கையை கட்டி காலில் விழுந்து கும்பிட்டு அனுப்பியிருப்பார்கள். இது ஓபிஎஸ் யுபிஎஸ் ஆக இருந்தால். ஆனால் அங்கு முதலமைச்சர் இருப்பது என் தானை தலைவர் கலைஞர் பெற்றெடுத்த வீர திருமகன். அங்கேயே எழுந்தார், தப்பு இதுன்னார். இந்த மாதிரி இது முன்னாடி நடந்ததா இல்லையா? இந்த மாதிரி பிரச்சனை வேற எந்த ஸ்டேட்ல நடக்கலையா? நடந்திருக்கு. எங்க நடந்தது? மேற்கு வங்காளத்தில் நடந்தது. இதே பிரச்சனை நடந்தது. இதே பிரச்சனை கேரளாவில் நடந்தது. இதே பிரச்சனை ஆந்திராவில் நடந்தது. ஆனால் எந்த முதலமைச்சரும் எழுந்து துணிச்சலோடு கேள்வி கேட்கிற தைரியம் இல்லை. துணிச்சலோடு கேள்வி கேட்ட ஒரே ஆண்மையுள்ள முதலமைச்சர் எங்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். தவறு. அவர் என்ன படிக்க சொல்லிய சொல்றார்? கவர்னர் பேசுகிற பொழுது எழுந்து பேசக்கூடாது. 17வது பிரிவு சொல்லுகிறது, மரபு இருக்கிறது. அந்த மரபை தளர்த்தி என்னுடைய இனத்திற்கு என் தாய் நாட்டு பெயரை சொல்ல மாட்டேன், தலைவர் பெயரை சொல்ல மாட்டேன்னு சொன்னா தப்பு. இது அரசு குறிப்பில் ஏறாதுன்னு சொன்ன ஒரே ஆண்மை உள்ள முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். யோசிக்க வேண்டாமா? பதவிதான் முக்கியம். டெல்லியில் இருக்கிற அரசாங்கத்துக்கு பணிந்து போக வேண்டும், மோடிக்கும் அமித்ஷாவும் பணிந்து போக வேண்டும் என்று கவர்னரை அட்ஜஸ்ட் பண்ண நினைச்சிருந்தால் ஆமா சாமி போட்டிருக்கலாம். ஆனால் நாங்கள் ஆமாம் சாமி போடுகிற கூட்டம் அல்ல. எங்களுக்கு நாடுதான் முக்கியம், தமிழ் தான் முக்கியம். நேற்று நிர்மலா சீதாராமன் பேசியிருக்கிறாங்க, மரியாதை கூட இந்தியாவின் நிதியமைச்சர், திமுக எம்பி எல்லாம் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. என்னன்ட்டு
பொங்கல் அன்னைக்கு எக்ஸாம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வேலைக்கு ஆள் எடுக்கிறான், அதுக்கு பொங்கல் அன்னைக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க தமிழ்நாட்டில். அப்ப தமிழ்நாட்டு எம்பியில ஒரு லெட்டர் எழுதுறாங்க பேங்குக்கும் நிதியமைச்சருக்கும் என்னான்ட்டு, ஐயா இது எங்க ஃபெஸ்டிவல், எங்களுடைய பண்டிகை நாள், ரொம்ப எழுச்சியா கொண்டாடுவோம், பொங்கல் அன்னைக்கு எக்ஸாம் வச்சிருக்கீங்களே அந்த எக்ஸாம் டேட்டை தள்ளி வைங்க அப்படின்னு கேட்குறாங்க. தமிழ் வாழ்கன்றான், தமிழ்னா ரொம்ப பிடிக்கும்ன்றான், தமிழ் தான் எங்களுக்கு எல்லாம் சொல்கிறான், தமிழுக்காக மோடியும் அமித்ஷாவும் பாஜகவும் அண்ணாமலையும் என்னென்னவோ பண்ணுறதா கதை விடுறாங்கல்ல, எக்ஸாமை தள்ளி வைங்க பொங்கல் பண்டிகைக்கு எழுத முடியாதுன்னு அரசாங்கம் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா, நிர்மலா சீதாராமன் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா, பொங்கல் என்பது தமிழம் பண்டிகையை தவிர வடநாட்டு பண்டிகை அல்ல, அந்த பேங்க் எக்ஸாமை ஒத்தி வைக்க முடியாது என்று சொல்லி தமிழன் கோரிக்கையை நிராகரித்த அரசாங்கம் மோடி அரசாங்கம். நான் கேட்கிறேன், அந்த மாதிரி சொல்லியிருக்கு, தமிழர்கள் சிறுபான்மையானவர்கள், பொங்கல் நீங்க கொண்டாடினா கொண்டாட்டு போங்க, எக்ஸாம்லாம் தள்ளி வைக்க முடியாதுன்னு சொல்லி தமிழ்நாட்டில் பிறந்தவன் பேங்க் எக்ஸாமை எழுத முடியாம பண்ணியிருக்கிறாங்களே, இதுக்கு பெயர் தான் மோடி ஆட்சியா? யோசிக்க வேண்டாமா? நான் எட்டாண்டு காலம் மத்திய சர்க்காரை பார்த்து கேட்கிறேன், எட்டு வருஷத்தில் நீங்கள் என்ன பண்ணிருக்கிறீங்க, ஏதாவது ஒன்று சொல்லுங்க. எட்டு வருஷத்தில் ஒன்றுமே பண்ணலை, ஒன்பதாவது வருஷம் போயிட்டுருக்கு, அடுத்த நாடாளுமன்ற தேர்தல், பெரியவர்களை தாய் மகளே, எனக்கு பிறகு இரண்டு பேர் பேச வேண்டும். உங்களிடத்தில் பணிவோடு கேட்பது, ஆட்டை கடித்து மாட்டை கடித்து மனிதனை கடிப்பது போல நம்முடைய சுயமரியாதை கை வைக்கிறது மோடி அரசாங்கம், நம்முடைய தமிழ் உணர்வில் கை வைக்கிறார் தமிழ்நாட்டின் ஆளுநர், நம்மை பார்த்து கேனை நினைத்துக் கொண்டிருக்கிறார், எப்படி பேசினாலும் என்ன எழுதினாலும் என்ன சொன்னாலும் யாரும் எதுவும் கேட்க மாட்டான் தைரியத்திலே பேசினார்கள். தமிழனுக்கு பாதுகாப்புக்கு அவசரமாக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அந்த தலைவர் இருக்கிறார் என்பதை இன்னைக்கு கவர்னர் மாளிகை மன்னிப்பு கேட்டிருக்கிறது. நாங்கள் தமிழ்நாடு தான் இனிமே சொல்லுவோம் என்று நமக்கு சொரணை வர வேண்டும். அவங்க எல்லாம் கரெக்டா ஒன்னா இருக்கிறாங்க, ரங்கராஜ் பாண்டே, குருமூர்த்தி, தினமலர், அண்ணாமலை, இந்து முன்னணி, அர்ஜுன் சம்பத், எக்ஸட்ரா எக்ஸட்ரா, அவங்கெல்லாம் ஒத்துமையா இருக்கிறான். நம்மை வீழ்த்துவதற்கு நாம் ஒத்துமையோடு இருக்க வேண்டும். தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆள வேண்டும். தமிழை அழிக்க நினைக்கிற, தமிழனை அழிக்க நினைக்கிற, தமிழ் கலாச்சாரத்தை அழிக்க நினைக்கிற கூட்டத்தை ஓட ஓட விரட்ட வேண்டும். நாம் சபதம் ஏற்போம் பேராசிரியர் நூற்றாண்டு நிறைவு விழாவில்.